நம்ம பார்வதி பதகேயம் எல்லாமல்ல விம்புடன் பெருமான் மேயடியார்களே அனைவரும் நலமாயிருக்க விநாயப்பெருமானுடைய திரு பொற்பாதங்களை மனதிலே நினைந்து கொண்டு விநாயகப்பெருமானுடைய விருப்பமுடைய ஆவணி விநாயக சதுர்த்தி விழாவானது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் வளமை போல விநாயகப் பெருமானுக்கு காலையிலே நூற்றி எட்டு என்கின்ற எண்ணிக்கையிலே கும்பங்கள் வைக்கப்பட்டு அந்த நூற்றி எட்டு கலசங்கள் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட இருக்கின்றது தொடர்ந்து மாலை நேர வசந்த மண்டப பூஜை திருவிழா என்பனவும் வலமை போல இடம்பெற இருக்கின்றது பொதுவாக பெருமானை விரும்புவதற்கு காரணமாக இருக்கின்ற முக்கியமான அடையாளங்கள் ஒன்று பெருமானுடைய கனிவான பார்வை இரண்டாவது அவருடைய சாந்தமான முகம் மூன்றாவதாக அவருடைய அளப்பெரிய கருணை எப்படி பலம் மிக்க ஒரு யானையானது தனது பாகன் மேல் இருக்கின்ற அன்பினாலே அந்த யானையை பிணைத்திருக்கின்ற சங்கிலியை பாகன் தூக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது தானே துதிக்கையினாலே அந்த பாரமான சங்கிலியை தூக்கி அவனுடைய கையிலே கொடுத்து அவனுக்கு தன்னை கட்டுவதற்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு கொண்டது யானையுடைய சுபாவம் அதேபோல விநாயக பெருமானை நினைந்து வழிபடுகின்ற அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் தன்னை கட்டிக்கொள்ளக்கூடியதாக அடியார்கள் தங்களுடைய மனதிற்குள்ளே தன்னை கட்டிக்கொள்ளக்கூடியதாக அருள் பாலிப்பவர் விநாயகப் பெருமான் அப்படியான விநாயக பெருமான் ஒரு விநாயக சதுர்த்தியிலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்த விம்பிள்டன் பதியிலே எழுந்தருளி இருந்து அடியார்கள் அனைவருக்கும் உலகம் முழுக்க அருள் வருகின்றார் அப்படியான எங்கள் பிரார்த்தனைக்கு வழிபாட்டுக்குரிய விநாயகப் பெருமானுடைய விநாயக சதுர்த்தியிலே நூற்றி எட்டு கலசங்கள் வைத்து அபிஷேகம் செய்யப்படுகின்ற உபயமானது பொது உபயமாக கருதப்படுகின்றது ஆதலினாலே அடியார்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு கும்பத்திற்குமாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளும் வண்ணம் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பதிவு செய்து கொண்ட அன்பர்களுக்கு அன்பர்களுக்கான பிரசாதம் விநாயக பெருமானுடைய விநாயக துரவ்யாபிஷேக கலசாபிஷேக தீர்த்தம் என்பன அன்றைய தினம் வழங்கப்படும் அன்று மதியம் ஒரு மணிக்கு பின்பதாக பதிவு செய்த விநாயக அடியார்கள் உங்களுடைய பிரசாதங்களை ஆலயத்திற்கு நேரிலே வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும் தெரிவித்து பெருமானுடைய விநாயக சதுர்த்தியானது காலை ஆறு மணிக்கு பூஜைகளுடன் ஆரம்பமாகும் என்கின்ற செய்தியையும் தெரிவித்து நேரடியாக நேரலை அஞ்சல் மூலம் அடியார்களுடைய வீடுகளுக்கு தேடி வந்து திருவருள் தருகின்ற உன்னத நிகழ்ச்சியாக அன்றைய தினம் அமையும் என்கின்ற செய்தியையும் அடியார்களுடைய கருத்திலே தெரிவித்து விநாயகப்பெருமானுடைய திருவருள் அனைத்து அடியார்களுக்கும் கிடைக்க இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு மேலதிக தகவல்களை நீங்கள் பெற விரும்பினால் ஆலயத்தினுடைய தொலைபேசி இலக்கம் மூலமாக தொடர்பு கொண்டும் மற்றைய இணையதள இணையத்தள வாயிலாகவும் உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் தெளிவு பெறலாம் என்கின்ற செய்தியை விநாயகப் பெருமானுடைய சன்னிதானத்திலே உங்கள் முன்னால் வைத்து எல்லாரும் விநாயகப் பெருமானுடைய திருவர்களை பெற விநாயகப் பெருமானுடைய திருவடியை போற்றி இற்றுடன் அமைகின்றோம் நம்ம பார்வதிவதையே